என் பேர் ராஜேஸ்வரி சார். இவ என்னுடைய மக ஐஸ்வர்யா, பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கா. அவளுக்கு 12 வருஷமாகவே சுகர் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி வீணாக போயிடுச்சு சார். ரெண்டு கிட்னியுமே வீணாக போயிடுச்சு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு மேற்கொடி என்ன பண்ணான்னா ரத்தம் சுத்தரிக்கப்பு நிலை இது டயாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க சார், அதை தான் ஒரு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் நம்ம சார் மோடியோட திட்டத்தின மூலயமா தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார். இல்லைன்னா வெளியில் அது பண்ணுற அளவுக்கு எங்களை மாதிரி ஏழை வசதிங்களுக்கு வசதி இல்லைங்க சார். அதனால் ஒரு வருஷமாக பண்ணோம். கிட்னி மாற்றலான்ற மாதிரி டாக்டருங்க சொன்னாங்க. அதனால் என்னுடைய கிட்னியை ஒரு கிட்னியை என் பொண்ணுக்காக நான் கொடுத்துருக்கேன் சார். நல்லபடியாக ஆப்ரேஷனும் முடிஞ்சுது. June 30 ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க சார். இது நம்ம ஐயாவோட காப்பீட்டு திட்டம் மூலயமா தான் சார் பண்ணிட்டோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. நாங்கள் இப்போ நல்லாவும் இருக்கோம் சார், ஆரோக்கியமாகவும் இருக்கிறோம். எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் ஹாஸ்பிட்டல்லையே மாத்திரை தராங்க சார். வெளியிலலாம் வாங்க சொல்லலை, அவங்களே தராங்க சார். எங்களுக்கு அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நாங்கள் ரொம்ப பயன்பெறோம் சார். இது மாதிரி இன்னும் எத்தனையோ ஜனங்களுக்கு போய் சேராமையும் இருக்குது சார். அவங்களுக்கும் போய் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். நிறைய பேர் கிட்னி பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன்லேருந்து இன்னும் நிறைய ஆப்ரேஷன் இதன் மூலியமாகவே பண்ணி நிறைய ஜனம் நாங்கள் பயன்பெற்றுட்டு தான் சார் இருக்கிறோம். உண்மையிலே எங்களை மாதிரி ஜனங்களாக நாங்கள் இருக்கணும்னா தன்மானத்தோடு இருக்கிறோன்னா மோடி சார் தான் சார். அந்த 5 லட்சம் காப்பீட்டு திட்டம் மூலியமாக சார், இல்லைனா இது 10 லட்சம் 15 லட்சம் செலவாகும் சார். அந்த அளவுக்கு நம்ம யார்கிட்ட போய் வாங்கிட்டு இருக்க முடியாது சார். அதனால இந்த திட்டம் இருக்கிறதுனால நாங்கள் உண்மையிலே சந்தோஷமாக சொல்கிறோம் சார். நல்லா பயன்பட்டுட்டு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால நாங்கள் இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்க இந்த திட்டத்தை தந்த மோடி அவர்களுக்கு ரொம்ப